தொற்று பரவல் அதிகரிப்பால் டெல்லியில் மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகள். பள்ளிகள் மூடல், பேருந்து மற்றும் மெட்ரோ ரயில்களில் 50% பயணிகளுக்கு மட்டுமே அனுமதி. இந்தியாவில் 22 மாநிலங்களுக்கு பரவியது ஒமிக்ரான் தொற்று. சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்துவது பற்றிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டது ஒன்றிய அரசு. புதுச்சேரியில் இருவருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி. 80 வயது முதியவர் மற்றும் 20 வயது இளம் பெண்ணுக்கு பாதிப்பு. இந்தியாவில் மேலும் 2 கொரோனா தடுப்பூசிகளுக்கு அனுமதி. கொரோனா நோயாளிகளுக்கான தடுப்பு மருந்துக்கும் அனுமதி அளித்தது ஒன்றிய அரசு. அரக்கோணம் அருகே தீரன் திரைப்பட பாணியில் துப்பாக்கிச்சூடு நடத்தி கொள்ளையடித்த வழக்கு. 4 இளைஞர்களை பிடித்து போலீஸ் விசாரணை. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திருப்பத்தூர் மாவட்டத்தில் பதுங்கியிருப்பதாக தகவல். மாவட்டம் முழுவதும் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை. ஈரோடு காய்கறி வியாபாரிகளிடம் 2 கோடி ரூபாய் மோசடி. நிலம் வாங்கி தருவதாக மோசடி செய்த அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிவு. சர்ச்சை சாமியார் அன்னபூரணியை கைது செய்யக்கோரி போலீசில் இந்து மக்கள் கட்சி புகார். மத நம்பிக்கையை அவமதிக்கும் வகையில் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. திருவொற்றியூரில் குடியிருப்பு இடிந்த இடத்தில் அண்ணா பல்கலைக்கழக குழு 2வது நாளாக ஆய்வு. மக்களை வெளியேற்றிய திமுக முன்னாள் கவுன்சிலரை அழைத்து பாராட்டினார் முதலமைச்சர். பொது இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்களை மக்கள் தவிர்க்க அரசு வேண்டுகோள். கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தல். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரும் 3ஆம் தேதி முதல் நேரடி வழக்கு விசாரணை. ஆன்லைன் வழக்கு விசாரணை முறை நிறுத்தி வைப்பு. ஏப்ரல் இறுதி அல்லது மே முதல் வாரத்தில் மாணவர்களுக்கு பொது தேர்வு நிச்சயம் நடைபெறும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. மயிலாடுதுறையில் ONGC புதிய எண்ணெய் கிணறுக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு. தளவாட பொருட்களை ஏற்றி வந்த லாரியை மறித்து பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்டோர் போராட்டம். ஒமிக்ரான் தடுப்பு பணிகள் குறித்து சென்னையில் ஒன்றிய குழு தொடர்ந்து ஆய்வு. தமிழகத்திலேயே 3 நாட்கள் முகாமிட்டு ஆய்வு செய்ய திட்டம். மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் மும்முரம். உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி வீர விளையாட்டை நடத்த ஏற்பாடு. புதுச்சேரியில் மசாஜ் சென்டரில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கு. 14 பேர் கைது, 26 பேருக்கு வலைவீச்சு. பிரதமர் மோடி பயணம் செய்வதற்காக 12 கோடி ரூபாயில் புதிய கார். துப்பாக்கிச்சூடு குண்டு வெடிப்புகளில் பாதிக்காத வகையில் அதிநவீன வசதி. பிரிவினை சித்தாந்தம் கொண்டவர்கள் மக்களிடம் வெறுப்புணர்வை தூண்டுவதாக சோனியா காந்தி குற்றச்சாட்டு. ஜனநாயக மரபுகள் திட்டமிட்டு அழிக்கப்படுவதாக விமர்சனம். நீட் முதுநிலை மருத்துவ கலந்தாய்வை நடத்தக்கோரி 2வது நாளாக மருத்துவர்கள் போராட்டம். நாடு முழுவதும் நாளை வேலை நிறுத்தம் செய்ய அழைப்பு. கேரளாவில் பட்டம் விடும் திருவிழா கோலாகலம். வண்ணமயமான காற்றாடிகளை கண்டு பார்வையாளர்கள் உற்சாகம். உலக அமைதிக்காக புத்த கயாவில் சிறப்பு வழிபாடு. பாரம்பரிய உடையுடன் நடனமாடிய புத்த துறவிகள். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.